ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த கோட்ஸ் இதெல்லாமே தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவர் சொல்லினுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் சென்சிபிளான விஷயம், ஆட்சி கவிழ்ப்பு அதற்கான சதி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சி அகற்ற சதி அப்படின்னா எத்தனை வழிகளில், நிறைய வழி இருக்குது, மேலேருந்து சொன்னீங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ குறைவு அப்படின்னு. அப்போது மக்களிடம் அவர் என்ன கொண்டு சேர்க்க பார்க்கிறார் இந்த சடன் இஷ்யூவில்? நான் ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், ஒரு இராணுவ வீரன் விடுப்பில் வர்றான், அவங்க வீட்டில் கும்பலாக சேர்ந்து 10 பேர் போய் கொல்கிறாங்க, இராணுவ வீரனை கொல்கிறாங்க. இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை, கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அவர் பதவி பறிக்கப்படவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. தூக்குள்ள போட்டுருமான்னு கேட்டார். அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், பெண்கள் கவுன்சிலர், அந்த கவுன்சிலருடைய கணவன்மார்கள் அறுவாள் எடுத்து தெருவில் திரிகிறார்கள். இதையும் நம்ம ஊடகங்களில் பார்த்தோம். இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலக்கிறார்கள். இன்றைக்கு 3 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை, நடவடிக்கை கிடையாது. இப்படி சட்டம் ஒழுங்கு என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறதே தமிழ்நாட்டில் என்ற அச்சம் அவருக்கே வந்திருக்கிறதே. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே ஆட்சி முறை சரியில்லை என்று கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. செல்வமையா சொன்னாங்க 350 படி சஸ்பெண்டட் அனிமேஷனில் சட்டமன்றத்தை அப்படியே முடக்கலாம் சொல்லிட்டு. எவ்வளோ காலம் முடக்குவீங்க? அதனால் கலைக்கிறதுக்கே இடம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்பது தேச துரோகம், சட்டம் ஒழுங்கு இவற்றிலெல்லாம் அடிகொட்டி தான் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே கலைக்கலாம். இதுவரை மோடி கலைக்கவில்லை, அவருடைய பரந்த உள்ளத்தை அது காட்டுகிறது. ஆக இப்போ நீங்கள் கடந்த முறை, கடந்த சுற்றில் நீங்கள் கேட்டீங்க மந்திரி என்றைக்கு பேசினார், என்ன பேசினார், எப்போ பேசினார்ட்டு. ஜூலை 16, 2022, ஆக ஓராண்டு கூட நிறைவு பெறவில்லை இன்னும். அப்போ இன்னும் எத்தனை ஆண்டு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ தெரியாது. ஆனால் நேற்று வெளியிட்ட ஒரு முகநூல் கருத்துக்கு உடனடியாக பீகார் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்ன என்று கண்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள். நான் தவறு சொல்லவில்லை. தவறு, வதந்திகளை எவர் பரப்பினாலும் கைது செய்யப்பட வேண்டும். எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது, கிடையாது. ஆனால் அமைச்சருக்கு ஏன் விதிவிலக்கு? நான் என்ன சொல்ல, நீ கைது கூட பண்ண வேணாயா? பதவியாவது பரிசியா? குறைஞ்சபட்சம் பதவியாக பரிசியா? உங்கள் மூஞ்சியை கண்ணாடியில் பாருங்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. நீங்கள் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இது வந்து, இது சொன்னது வந்து நான் மூர்த்தி அவர்கள் பேசியது நான் இப்போ கேட்டீங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கிறா சொல்லிட்டு. வட மாநில வணிகர்களை தொழிலாளர்கள் அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்கள், தொழிலாளர், வணிகர்கள் மட்டுமே மாநிலம் முழுவதும் வணிகம் செய்ய வேண்டும். வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டில் வணிகம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள். வட மாநிலத்தில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் வரி முறைகேடுகள் செய்கிறார்களாம். வட மாநில வணிகர்கள் தொழிலாளர்களை நியமிப்பது, அதாவது கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்ததாரர்கள், தமிழர்களை மட்டுமே நியமனம் செய்யப்பட வேண்டும். வட மாநிலத்தவர்களை அப்புறப்படுத்த தமிழ்நாடு வணிகர்கள் முன்வர வேண்டும் இப்படின்னு பேசியிருக்கார். தமிழ்நாடு வணிகர் தினத்தோட நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்லி வச்சுங்களா. இது வந்து அவருடைய அறிக்கை. ஆனால் இப்படி இவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய, இளைஞர்களுடைய வேலை பறிபோகிறது, வடநாட்டு மக்கள் இங்கு வருவதன் காரணமாக என்று கூக்குரல் எடுக்கிறார்களே. இதுக்கெல்லாம் ஒரு 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 பிள்ளையார் சூழியை போட்டு துவங்கி வைத்தது அப்படிங்கிறது முன்னாடி அமைச்சர் தான் கடந்த ஆண்டு அப்படிங்கிறது. ஆமாம், அதுக்கு இவங்க எப்போவுமே இப்படி தான். கடந்த ஆண்டு நான் உங்களுக்கு தரவுகள் தரேன். ஆனால் நம்முடைய வணிகர் சங்க தலைவர் இருக்கிறார்ல விக்ரமராஜா, அவருடைய மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ விக்ரமராஜா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பரப்புரை செய்தவர், திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர், உறுப்பினரும் கூட. அவர் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை தருவதற்கு வணிகர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அழைத்தாலும் யாரும் வருவது கிடையாது, வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்போ எது உண்மை?